நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு மெட்ரோபொலிட்டன் டிபார்ட்மெண்ட் 2020 ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு தமிழ்நாடு மாநகராட்சியிலேருந்து அரசு வேலை வாய்ப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க, ரெகுலர் பேசிஸ் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. 3417 போஸ்டான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதிகபூர்வமாக. இந்த வேலை வாய்ப்பான ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் யான் பண்ணி இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுற பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பான போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ண டேட் எப்போ, இதில் நம்ம கிளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணினா கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, கிளர்க்கு, அசிஸ்டண்ட்டு, இன்ஜினியரிங்கு அண்ட் அதர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 3417 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அதிகபூர்வமாக. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க, ஏஜ் லிமிட் வந்து மென்ஷன் பண்ணலை. சேலரி டீட் பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19900 தொடங்கி 63200 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பெர் மந்த் ஒரு ஆளுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்குது, அவங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நாட் மென்ஷன் சொல்லியிருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கூடி சீக்கிரமாக வெளியாகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் சூன் சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் சூன் சொல்லியிருக்காங்க. கூடி சீக்கிரம் இந்த வேலை வாய்ப்பான அப்டேட் வந்து வெளியாகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 2022 ஒரு வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபீஷியல் ப்ரெஸ் நியூஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம், அதை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கான ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க. இது ஒரு அப்கமிங் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பின மேலே அப்டேட் வந்து அறிந்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வரும்.